தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ்ச் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பார்க்க இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களிடத்துல கடத்த விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, நம் முகத்தரை வலையொலி 10,000 உறவுகள், அவங்க தமிழ் தேசிய சொந்தங்கள் நம் முகத்தரை வலையொலியில் சந்தாதாரராக இணைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. உங்களுடைய பேராதரவுனால தான் நம் முகத்திரை வலையொலியில் தொடர்ந்து இயங்குது. பெரும் காரணம் உங்களுடைய பேராதரவு தான். தொடர்ச்சியாக உங்களுடைய பேராதரவுனால தான் நம்மளுடைய தமிழ் தேசிய சொந்தங்கள் 10,000 மேற்பட்டவர்கள் நம்மளுடைய முகத்திரை வலையிலே சந்தாதாரராக இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்களுடைய பேராதரவுக்கு முகத்திரை வலையொலி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக தேர்தலுக்கு முன்னதாக எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது, எதிர்கட்சியாக இருந்தபோது பிஜேபி எதிர்த்து பேசுவது, ஆர்எஸ் எதிர்த்து பேசுவது, இந்துத்துவாவை எதிர்த்து பேசுவது, வெறும் பேசுவது மட்டுமே செய்து வந்த இந்த திருட்டு திராவிட கூட்டம், வடுக வந்தேரி கூட்டம், திராவிட ஒட்டுத்திணைகளின் கூட்டம், இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. மோடி வருகையை தொடர்ந்து நான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவம், அண்ணாவுடைய பிறந்த நாளில் முன்னிட்டு விடுதலை செய்யப்படுகின்ற 700 சிறை கைதிகளின் பெயரில் ஒரு இஸ்லாமியர் பெயர் கூட இல்லாத, இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த திமுக வந்து தொடர்ச்சியாக பிஜேபியோட அடிமையாக செயல்பட்டு வருகிறது, நம் மக்களை ஏமாற்றி ஏற்றி படைத்து வருகிறது அப்படின்றது நம்ம நல்லா தெரியும், நல்லா புலப்படுகிறது. அதனை தொடர்ந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சம்பவம் இல்லை, ஒரு திமுக அரசு, இந்த திராவிட அரசு ஒரு செயலை செய்திருக்கிறது. என்ன அப்படின்னா, அறநிலைத்துறை உயர்மட்ட குழுவில், இப்படி அறநிலைத்துறையின் உயர்மட்ட குழுவில் தீவிர ஆர்எஸ் பற்றாளரும் முன்னாள் பிஜேபி கட்சியை சேர்ந்தவருமான ராமசுப்பிரமணியன் என்பவரை நம்ம ஸ்டாலின் அவர்கள் அந்த உயர்மட்ட குழுவில் ஒரு பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார். நீங்கள் நல்லா பாருங்க, தீவிர ஆர்எஸ்எஸ் பற்றாளர், தீவிரமாக பிஜேபியில் களமாடி கொண்டிருந்தவர், தற்போது அவர் கட்டுப்பாட்டில் அவர் வந்து ஒரு சில பள்ளிகள் நடத்திட்டு வர்றார், தனியார் பள்ளிகள் நடத்தி வர்றார். அந்த தனியார் பள்ளிகளில் ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளை நடத்தி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை மக்களிடத்தில் கடத்தி வருகின்ற ஒரு வேலையை தீவிரமாக செய்து வருகின்ற ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா இந்த ராமசுப்பிரமணியம். இந்த அப்படிப்பட்ட ஒரு நபரை நன்றாக பாருங்கள், இந்துத்துவாக்கு தீவிரமாக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை, இந்துத்துவாவுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட அரசு அறநிலைத்துறையுடைய உயர்மட்ட குழுவில் ஒரு பொறுப்பாளராக நியமித்திருக்கிறது என்றால் எப்படி இருக்குன்னு பாருங்க, என் மனச்சொந்தங்களை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, அல்ல அநியாயத்துக்குன்னு ஒரு காம கொடுறனை, ஒரு காம கொடுறனை பெண்களுடைய விடுதியில், தங்கும் விடுதியில் வாடனா போட்டால் எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. தீவிரமாக இந்துத்துவாவை பேசிக்கொண்டு வருகின்றவரை அறநிலைத்துறைக்கு ஒரு பொறுப்பாளரில் போடும்போது எப்படி இருக்கு? அப்போ அவர் இங்கே என்ன மாற்றத்தை செய்ய விரும்புவார், நல்லா பார்க்கணும். என்பான சொந்தங்கள், இது போன்ற செய்திகளை வந்து நம்ம எளிதில் வந்து கடந்து போக முடியாது. தீவிர ஆர்எஸ்எஸ் பற்றாளருங்க, அப்போ என்ன பண்ண வரீங்க, உங்கள் நைனா, அதாவது இப்போ இருக்கிறாரில் சட்டமன்ற நம்ம முதலமைச்சர், நம்ம முதலமைச்சரோட நைனா சொன்னாருங்களே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக நல இயக்கம் தான் அப்படின்னு, அதை கட்டமைக்க விரும்புகிறார்கள். ஏன் அவர் ஏன் இப்போ இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூட அதே வார்த்தை தான் சொன்னார், ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளை பங்கு பெறுவது, அவங்க பேர் என்ன, பாரத மாதாவுடைய நிக உருவப்படத்தை திருக்கிறது, யார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கனிம கயல்விழி, கயல்விழின்றவங்க போய் திறந்துட்டு வராங்க, இது பாரத மாவுடைய உருவப்படத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ஸுடைய அடிமையாக வீட்டியமாக வேலை செய்து வருவது இந்த திமுக தான். நான் இப்போ சொன்னேன்னா ராமசுப்பிரமணியம் வந்து தீவிர ஆர்எஸ்எஸ் பற்றாளர்னு, அவருடைய காணொலி நீங்கள் பார்க்குறீங்களா, பார்த்தனா உங்களுக்கே புரியும், அந்த காணொலியை பாருங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு முன் ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் பிஜேபியிலே மெம்பராக இருந்தீங்க, இப்போ அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, இன்னமும் ஆர்எஸ்எஸ் காரர் தானா நீங்க? ஒன்ஸ் அன் ஆர்எஸ்எஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவகனா, என்னைக்கு நீங்க அதுல இருக்கீங்களோ அது கடைசி வரைக்கும், அது கட்சிகள்லாம் கிடையாது, அதுல எந்த கட்சி காரணம் வேணாலும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகா இருக்கலாம். அதனால நான் இப்ப பிஜேபியில இல்லைங்கிறதுனால யாரும் ஆர்எஸ்எஸ்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. பிஜேபியில வந்துட்டேன், பட் ஐ ஸ்டில் கண்டினியூ டு பி அன் ஆர்எஸ்எஸ் சுயம் சேவக். ஐ வில் டில் மை டெத் ஐ வில் பி அன் ஆர்எஸ்எஸ் சுயம் சேவக்.
இந்த காணொலியை நல்லா பார்த்துருப்பீங்க. நான் சாகின்ற வரை ஆர்எஸ்எஸ் பற்றாளராகத்தான் சாவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபரை இந்து அறநிலையத்துறையின் உயர்மட்ட குழுவில் ஒரு பொறுப்பாளராக நியமித்திருக்கிறது என்றால் இந்த திராவிட அரசுடைய செயல்பாடு என்ன, இதனுடைய சித்தாந்தம் என்ன என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த முகத்திரை வலியுறுத்தியின் சார்பில் ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன். ராமசுப்ரமணியம் இந்துத்துவாவின் வெறி கொண்டவர், ஆர்எஸ்எஸ் வெறி கொண்ட ஒரு நபரை நீங்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்து ஒரு பொறுப்பாளராக நீங்கள் மீட்கும்போது, அதே போல் அர்ஜுன் சம்பத் அவர்களையும் ஐயா எச் ராஜா அவர்களையும் நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் ஒரு வார்டனாகவோ இல்லை ஏதாவது ஒரு உயர்மட்ட குழுவிலேயோ அவரை நியமிக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாலு பைத்தியத்தை வச்சு பார்த்தா தான் தெரியும் அவரை நாங்கள் அரசியலில் எந்த அளவுக்கு பார்க்குறோன்றது அப்போ தான் அவருக்கு புரியும். அதனால் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு பிஜேபிக்கான ஆதரவான நிலைப்பாட்டை செய்து வருவது அன்பான சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வெளிப்படையாக சொல்வது தான், ஏன்னா அனைத்து காணொலிகளும் நான் சொல்கிறது தான், அதிமுக பிஜேபியோட அடிமை அரசாக செயல்பட்டது என்றால் திமுக கொத்தடிமையாக செயல்படுகிறது. அதிமுக பிஜேபியினுடைய ஒரு சில செயல்பாடுகளை நேரடியாக செய்ய முற்படும், செய்யாது முற்படும். ஆனால் திமுக மறைமுகமாக பிஜேபி சொல்லக்கூடிய அத்துணை வேலைகளையும் செய்து முடிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, 1.5 வருஷம் கொரோனாவில் எடப்பாடி பார்த்தார், 6 மாதம் தான் ஸ்டாலின் பார்த்தார் இல்லைங்களா. இப்போது அதில் 1 வருஷம் வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுன்னு ஓடிச்சுன்னு வச்சிங்க, அவர் 6 மாதம் கொரோனாவை பார்த்தார் தடுப்பூசி வந்துட்டு பிறகு, இவர் 6 மாதம் பார்த்துட்டு வரார் இல்லைங்களா. எடப்பாடி பார்த்த 6 மாதத்தில் எத்தனை பேருக்கு தடுப்பூசி போட்டாங்க, இப்போ ஸ்டாலின் பார்க்குற இந்த 6 மாதத்தில் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டாங்க என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தாலே தெரியும். நான் முன்பு சொன்னது தான், அதிமுக எடப்பாடி பிஜேபி சொல்லக்கூடிய செயல்பாடுகளை செய்ய முற்படுவார், ஆனால் திமுக மறைமுகமாக செய்து முடிப்பார்கள். இதை தான் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இதை புரிந்து கொண்டால் நல்லது. அன்பான சொந்தங்கள், இதை புரிந்து கொள்ளணும் என்பது தான் என்னுடைய கோரிக்கையாக உங்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன். அதனால் இந்த காணொலியில் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்கள். இந்த காணொலி குறித்து, அதாவது ராமசுப்ரமணியம் என்ற தீவிர ஆர்எஸ்எஸ் பற்றாளரை இந்து அறநிலைத்துறையின் உயர்மட்ட குழுவில் இந்த திமுக அரசு நியமித்திருப்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மறக்காமல் முகத்திர வேலையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்கள் தம்பி வரேன், நல்ல ஒரு தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தம்பி கரும்புலி கரிகாலன். நன்றி.